Hello and welcome to the best coaching academy. Nikana, current affairs topic: India's first steel road, Jingri Jerry, Indian agriculture towards 2030, Rushikulya Beach, இந்தியாவின் முதல் எஃகு சாலை ஜிக்யாங் ஜூரி, 2030 நோக்கிய இந்திய விவசாயம், ருஷிகுல்யா கடற்கரை. ஃபஸ்ட்டு டாபிக் ஜிங்கிங் ஜிரி. ஜிங்கிங் ஜிரி லிவிங் ரூட் பிரிட்ஜ் கல்ச்சர் லேண்ட்ஸ்கேப் ஆஃப் மெகாலயா ஹஸ் இன்க்ளூடட் இன் தி யுனெஸ்கோ வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் சைட் டென்டேட்டிவ் லிஸ்ட். ஜிங்யாங் ஜெரி லிவிங் ரூட் பிரிட்ஜ் மேகாலயாவின் கலாச்சார நிலப்பரப்புகள் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தள தற்காலிக பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளது. அதாவது யுனெஸ்கோவோட வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட் அப்படின்ட்டு டெசிக்னேட் பண்ணப்பட்ட சைட்ஸ் இருக்கும். அப்படி டெசிக்னேட் பண்ணப்படுற சைட்டுக்கு முன்னாடி சில சைட்ஸை டென்டேட்டிவ் லிஸ்ட்டாக அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அப்படி அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறதுல இந்த வருஷம் இந்தியாவிலேருந்து ஜிங்கிங் ஜிரி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மெகாலயாவில் இருக்க லிவிங் ரூட் பிரிட்ஜ் கல்ச்சுரல் லேண்ட்ஸ்கேப்பு இடம்பெற்றிருக்கு. அப்போது வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்ஸ் யாரால் வெளியிடப்படுது அப்படின்னு கேட்டாங்கன்னா, யுனெஸ்கோ அதுக்கு முன்னாடி ஸ்டேஜில் ஒரு டென்டேட்டிவ் லிஸ்ட்டு விடுவாங்க. அந்த லிஸ்ட்டில் தான் இந்த தடவை ஜிங்கிங் ஜெரி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய லிவிங் ரூட் பிரிட்ஜ் கல்ச்சுரல் லேண்ட்ஸ்கேப் ஆஃப் மெகாலயா இடம்பெற்றிருக்கு. லிவிங் ரூட் பிரிட்ஜ் ஆர் ஹோம் டு செவரல் கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸ் ஆஃப் ஃப்ளோரா அண்ட் ஃபியூனா. லிவிங் ரூட் பாலங்கள் பல ஆபத்தான தாவரங்கள் மற்றும் விலங்கினங்கள் உள்ளன. அந்த லிவிங் ரூட் பிரிட்ஜஸில் பல கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்ட் ஐயூசியன் படி எல்லா ஸ்பீசிஸையும் என்டேஞ்சர்ட், கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்ட், வல்னரபிள், நியர் த்ரெட்டன் அப்படின்னு பிரிச்சிருப்பாங்க. அதில் கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்டாக இருக்க பல ஃப்ளோரா அண்ட் ஃபியூனா வந்து அங்கே வாழ்ந்துட்டுருக்கு. தே வேர் பில்ட் பை தி இன்டிஜினியஸ் பீப்புள் ஆஃப் மெகாலயா யூசிங் தி லிவிங் ரூட் ஆஃப் ஃபிஸ்கஸ் ட்ரீ பிளான்டட் ஆன் போத் சைட்ஸ் ஆஃப் த ரிவர். ஒரு ரிவரோட இரண்டு கரை பக்கங்களும் ஃபிஸ்கஸ் மரம் நடப்பட்டு அதோட மர வேர்களை இணைத்து இந்த லிவிங் ரூட் பிரிட்ஜ் அப்படின்ற பிரிட்ஜை கட்டியிருக்காங்க. அங்கே தான் பல வகையான என்டேஞ்சர்டு ஸ்பீசிஸான ஃப்ளோரா அண்ட் ஃபியூனா வாழ்ந்துட்டு வருது. இதை மேகாலயா மக்கள் அவங்களாவே கட்டியிருக்காங்க. அடுத்த டாபிக் இந்தியன் அக்ரிகல்ச்சர் டுவர்ட்ஸ் 2030. யூனியன் மினிஸ்டர் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர் வெல்ஃபேர் நரேந்திர சிங் தோமர் அவர்கள் ஒரு புக்கை ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அந்த புக்கு பேர் தான் இந்தியன் அக்ரிகல்ச்சர் டுவர்ட்ஸ் 2030 பாத்வே ஃபார் என்ஹான்சிங் ஃபார்மர்ஸ் இன்கம், நியூட்ரிஷனல் செக்யூரிட்டி அண்ட் சஸ்டைனபிள் ஃபுட் அண்ட் ஃபார்ம் சிஸ்டம்ஸ். இந்த புக்கை யார் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டால், யூனியன் மினிஸ்டர் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர்ஸ் வெல்ஃபேரோட மினிஸ்டரான நரேந்திர சிங் தோமர் அவர்கள் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. த புக் கேப்சர்ஸ் தி அவுட்கம் ஆஃப் டயலாக் பை தி நித்தி ஆயோக் அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் ஃபார்மர் வெல்ஃபேர் அண்ட் ஃபிஷரிஸ் அனிமல் ஹஸ்பண்ட்ரி டெய்ரிங் அண்ட் ஃபெசிலிட்டேட்டட் பை ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் ஆஃப் தி யூஎன். அதாவது இந்த புக்கு நித்தி ஆயோக்குக்கும் மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சரும் சேர்ந்து ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சரல் ஆர்கனைசேஷன் ஆஃப் யூஎன் அதாவது உணவு மற்றும் வேளாண்மை அமைப்பு, ஐநாவோட உணவு மற்றும் வேளாண்மை அமைப்போட நடத்தின பேச்சுவார்த்தையோட முடிவில் தான் முடிவில் வந்த ரிசல்ட்ஸை வச்சு இந்த புக்கு எழுதியிருக்காங்க. அப்போது இந்த புக்கை யார் யார் சேர்ந்து வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா, நித்தி ஆயோக், மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர் வெல்ஃபேர் எஃப்ஏஓ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சரல் ஆர்கனைசேஷன் ஆஃப் யூஎன், யூஎனோட ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சரல் ஆர்கனைசேஷன், இவங்க தான் இந்த புக்கை வெளியிட்டிருக்காங்க. அந்த புக்கோட நேமு இந்தியன் அக்ரிகல்ச்சர் டுவர்ட்ஸ் 2030. அடுத்த டாபிக் ருஷிகுல்யா பீச். ரீசன்ட்லி எ ரெக்கார்ட் ஆஃப் 114,305 ஆலிவ் ரிட்லி டேர்ட்டில் அரைவ்ட் அட் தி ருஷிகுல்யா ரிவர் மவுத் ஃபார் தியர் ஆனுவல் மாஸ் நெஸ்டிங். ருஷிகுல்யா ரிவர் மவுத்துக்கு ஆனுவல் மாஸ் நெஸ்டிங்காக 114,305 ஆலிவ் ரிட்லி டேர்ட்டில்ஸ் அதாவது ஆமைகள் வந்திருக்கு. இருக்கிறதுலேயே அதிகமான ஆமைகள் படையெடுத்து வந்தது இந்த வருஷத்தில் தான், 114,305 ஆமைகள் வந்திருக்கு. ருஷிகுல்யா பீச் இஸ் லொக்கேட்டட் இன் தி ஒடிசாஸ் கஞ்சம் டிஸ்ட்ரிக்ட். ருஷிகுல்யா ரிவரோட பீச்சு எங்கே இருக்குது அப்படின்னா, ஒடிசா
ஒடிசா மாநிலத்தில் உள்ள கஞ்சம் டிஸ்ட்ரிக்டில் தான் இந்த ருஷிகுல்யா பீச் இருக்குது. இன் ஸ்பைட்ஸ் ஆஃப் கன்சர்ன்ஸ் ஓவர் எரோஷன் இன் கோஸ்டல் ஏரியாஸ் டியூ டு ஹை டைட், திஸ் இயர் மார்க்குடைய ரெக்கார்ட் மாஸ் நெஸ்டிங். இந்த கோஸ்டல் ஏரியாஸ்லாம் எரோஷன்னால் அதிகமாக அழிக்கப்பட்டிருந்தாலும் இந்த வருஷம் ரெக்கார்டாக அதிக மாஸ் நெஸ்டிங்கு இந்த வருஷம் காணப்படுது. அதிக அலை காரணமாக கடலோர பகுதிகளில் அரிப்பு ஏற்படுவது குறித்த கவலைகள் இருந்த போதிலும் இந்த ஆண்டு அதிக கடல் ஆமைகள் வந்து சாதனை படைக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு கடற்கரையில் இது போன்ற வெகுஜன கூடுகளை காணவில்லை. அடுத்த டாபிக், இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டீல் ரோட். இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஸ்டீல் ரோட் எங்கே அமையப்பட்டிருக்கு அப்படின்னா, சூரத், குஜராத்தோட சூரத்தில் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டீல் ரோட் அமைச்சிருக்காங்க. இது முழுக்க முழுக்க ஸ்டீல் வேஸ்ட்டை வச்சு உருவான ஒரு ரோடு. சூரத் குஜராத் ஃபியூச்சர்ஸ் அ ரோட் கிரியேட்டட் என்டையர்லி ஆஃப் தி ஸ்டீல் வேஸ்ட், விச் இஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். அதாவது சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டுக்கு, நிலையான வளர்ச்சிக்கு இது ஒரு முக்கிய ஆதாரமாக விளங்கும். அர்க்லர் மிட்டால் நிப்பன் ஸ்டீல் இந்தியா கொலாபரேட்டட் வித் தி ஸ்டீல் ஸ்லாக் ரோட் வித் தி கவுன்சில் ஆஃப் சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச் SCSIR இந்தியா, தி சென்ட்ரல் ரோட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் CRRI அண்டு நித்தி ஆயோக். நித்தி ஆயோக்கு CRRI அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சென்ட்ரல் ரோட் ரிசர்ச் இன்ஸ்டியூட்டு, அதாவது இந்திய மத்திய சாலை ஆராய்ச்சி நிறுவனம், கவுன்சில் ஆஃப் சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச், அறிவியல் மற்றும் தொழில்துறை ஆராய்ச்சி கவுன்சில், நிப்பான் ஸ்டீல் இந்தியா, இவங்கெல்லாம் சேர்ந்து தான் இந்த ரோடை அமைச்சிருக்காங்க. அடுத்து இன்றைக்கான ப்ராக்டிஸ் குவஸ்டின், ஜிங்கிங் சிரி தி லிவிங் பிரிட்ஜஸ் விச் வேர் சீன் இன் நியூஸ் ரீசன்ட்லி ஆர் சிட்டுவேட்டட் இன் விச் ஸ்டேட். ஆப்ஷன் ஏ அசாம், ஆப்ஷன் பி சிக்கிம், ஆப்ஷன் சி மேகாலயா, ஆப்ஷன் டி ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஜிங்கிங் ஜிரி சமீபத்தில் செய்திகளில் காணப்பட்ட லிவிங் ரூட் பிரிட்ஜுகள் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளன? ஆப்ஷன் ஏ அசாம், ஆப்ஷன் பி சிக்கிம், ஆப்ஷன் சி மேகாலயா, ஆப்ஷன் டி ஜம்மு அண்ட் காஷ்மீர். இந்தியன் அக்ரிகல்ச்சர் டுவர்ட்ஸ் 2030 புக் வாஸ் லான்ச்டு பை நித்தி ஆயோக் அலாங் வித் விச் இன்ஸ்டிடியூஷன்? ஆப்ஷன் ஏ யூஎன்இபி, ஆப்ஷன் பி எஃப்ஏஓ, ஆப்ஷன் சி நபார்ட், ஆப்ஷன் டி ICAR. 2030 ஆண்டு நோக்கி இந்திய விவசாயம் என்ற புத்தகத்தை நித்தி ஆயோக் எந்த நிறுவனத்துடன் இணைந்து வெளியிட்டுள்ளது? யூஎன்இபி, யுனைடெட் நேஷன் என்விரான்மெண்ட் ப்ரோக்ராம், எஃப்ஏஓ ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சரல் ஆர்கனைசேஷன், நபார்ட், நேஷனல் பேங்க் ஃபார் ரூரல் டெவலப்மெண்ட், ICAR, இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரிசர்ச். அடுத்த குவஸ்டின், ருஷிகுல்யா பீச் விச் இஸ் நோன் ஃபார் தி என்டேஞ்சர்ட் ஆலிவ் ரிட்லி டர்ட்டில் இஸ் லொக்கேட்டட் இன் விச் டிஸ்ட்ரிக்? ஆப்ஷன் ஏ மகாராஷ்டிரா, ஆப்ஷன் பி ஒடிசா, ஆப்ஷன் சி தமிழ்நாடு, ஆப்ஷன் டி ஆந்திரப்பிரதேஷ். அழிந்து வரும் ஆலிவ் ரிட்லி ஆமைகள் கூட்டு வைப்பதற்கு பெயர் பெற்ற ருஷிகுல்யா கடற்கரை எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? ஆப்ஷன் ஏ மகாராஷ்டிரா, ஆப்ஷன் பி ஒடிசா, ஆப்ஷன் சி தமிழ்நாடு, ஆப்ஷன் டி ஆந்திரப்பிரதேசம். அடுத்த டாபிக், இன்றைய திருக்குறள், வினைவழியும் தன்வழியும் மாற்றான் வழியும் துணை வழியும் தூக்கி செயல். வினைவழியும் தன்வழியும் மாற்றான் வழியும் துணை வழியும் தூக்கி செயல். செயலின் வலிமை தனது வலிமை, பகைவரின் வலிமை, இரு சாரருக்கும் துணையாக இருப்போரின் வலிமை ஆகியவற்றை ஆராய்ந்தறிந்தே அந்த செயலில் ஈடுபட வேண்டும். செயலின் வலிமை தனது வலிமை, பகைவரின் வலிமை, இரு சாரருக்கும் துணையாய் இருப்பவரின் வலிமை ஆகியவற்றை ஆராய்ந்து அறிந்தே அந்த செயலில் ஈடுபட வேண்டும். வினைவழியும் தன்வழியும் மாற்றான் வழியும் துணை வழியும் தூக்கி செயல். ஒரு செயலில் ஈடுபடுறதுக்கு முன்னாடி அந்த செயலோட வலிமை, செய்கிறவங்களோட வலிமை, பகைவரோட வலிமை, ரெண்டு பேருக்கும் துணையாக இருக்கவங்களோட வலிமை ஆகியவற்றெல்லாம் ஆராய்ந்த பிறகே அந்த செயலில் ஈடுபட முடியும் அப்படின்ட்டு திருவள்ளுவர் சொல்கிறாரு. நன்றி.